ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரெமோ சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஊக்காங்கை யூஸ் பண்ணி எப்படி வேகமாக போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்கும் நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே காய், ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பிசியில் தான் ப்ளே பண்ணுறேன். இதை வந்து நம்ம மொபைலில் கூட ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து பிசியில் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ரைட் சைடு வந்து நான் ஊக்காங்க வச்சுருக்கேன். ஸோ பிசின்றனால உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து கேரக்டர் ஸ்கில் தான் ஆன் பண்ணும். அதாவது ஊக்காங் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அடுத்த ஒரு 0.5 செகண்ட் அந்த இதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிண்ட் பட்டன் அமுக்கணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை அமுக்கணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஊக்காங் இதை வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா நான் ஸ்ப்ரிண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஆடா பாவிகளாடே, காய்ஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஊக்காங் ப்ரெஸ் பண்ணும், அடுத்த 1 செகண்டுக்குள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அதை ஸ்ப்ரிண்ட் பட்டன் அமுக்கணும். அப்போ தான் இந்த ட்ரிக் வரும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஜோனுக்கும் சீக்கிரமாக மூவ் பண்ணலாம். அப்புறமா தண்ணிக்குள்ளே போகும்போது இது வந்து தெரியவே தெரியாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே காய், ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஊக்காங் வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கு அடுத்த ஒரு 0.5 செகண்ட் அந்த ஒரு ஸ்பீட்லேயே நம்ம வந்து ஸ்ப்ரிண்ட் பட்டன் அமுக்கணும். அப்போ தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். எனக்கே இது வந்து ஒரு 10 டைம் யூஸ் பண்ணால் தான் ஒரு 2 டைம் வருது. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வராமல் இருக்கும், போக போக வளர் பழகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஜோனுக்கு வந்து மூவ் பண்ணலாம். அப்புறமா ஒரு ஸ்குவாடுக்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். ஸோ இது வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ B2K BNL வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க ஃபாஸ்ட் மோஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறமா தான் என் டீம்மேட் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி இருக்கு ப்ரோ இந்த மாதிரி இது அப்படின்ட்டு. ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்டார்டிங்கில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டைம் விட்டேன் இது வேணாம் அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணேன், அப்போ வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்க. ஃபஸ்ட்டு வந்து ஊக்காங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து ஸ்ப்ரிண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இது, ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் வராது. காய்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து மொபைல்லேயே ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். எனக்கு பிசியோட நான் மொபைல் அப்ளை பண்ணிப்பட்டேன், மொபைலில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துச்சு. ஸோ மொபைலில் வந்து ப்ளே பண்ண முடியாது, பிசியில் தான் ப்ளே பண்ண முடியும்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மொபைலில். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது மொபைலில். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த ட்ரிக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே காய்ஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் ஸ்டார்டிங்கில் வராது, போக போக கொஞ்சம் ஈஸியாகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து 2 பட்டன் தான். ஒன்று வந்து கேரக்டர் ஸ்கில் அந்த பட்டன் ஊக்காங் ப்ரெஸ் பண்ணும், அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து ஸ்ப்ரிண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும், அதாவது வாட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும். ஸோ இது ப்ரெஸ் பண்ணாலே நம்ம வந்து ரொம்பவே நம்ம வந்து வாட்டர் ஸ்பீட்லேயே நம்ம வந்து ஊக்காங் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத, அந்த கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வேறு எதாவது போடலான்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி நான் போடுறேன். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த மாதிரி ப்ளே பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ்.